சர்வமும் மைகுண்டமயம் ஐயா பொருள் சொல்லணும். பின்னும் நாராயணர் வைகுண்டரிடத்திலே சொல்லுவார், மகனே நீ சொன்ன உபதேசத்தின் பிரகாரம் யார் யாரெல்லாம் உலகிலே கேட்டு நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க ஒரு பொய்ச்சுரூபம் அதை படைத்து அனுப்ப இருக்கிறேன். மகனே, நீ ஏற்றுக்கொண்ட சாரியான சான்றோர்கள் 12 வகையான யோகாசன பயிற்சிகளை கற்று சுவாச ஓட்டத்தை நிலைநிறுத்தி அவர்கள் முக்தி பெற வேண்டும் என்ற நினைவோடு உனக்கு வாய்த்த சிம்மாசனத்திலே அமர்ந்து தவம்போல் இருந்து நீ வைகுண்டத்தை ஆளு. சுத்த குணமுடைய என் மகனே, நீ சுகமாயிருப்பாய். நீதி நெறியோடு இருந்து ஆன்மபலம் குறையாமல் அரசு செய்து நலமாக வாழ்ந்தீர். நாம் அனுப்புகின்ற பொய்ச்சுரூபத்தின் சக்தி இழந்தவுடன் உலக மக்கள் புகழ்கின்ற அளவிலே பூ உலகிலே இறங்கி நாம் நிச்சயித்து வைத்த நினைவான நல் வகைகளை தெரிந்தெடுத்து தர்மபதியிலே வைத்து ஆளலாங் கண்மணியே என்று வைகுண்டரிடத்திலே நாராயணர் சொல்லி ஒரு பொய்ச்சொரூபமதை உலகிலே அனுப்ப அந்த பொய்ச்சொரூபமானது உலகிலே குதித்து வந்தது. உலகிலே குதித்த பொய்ச்சொரூபமானது நந்தி வாகனமுடைய சிவபெருமான் நான் என்பான், நாராயணரின் அவதாரமான ஸ்ரீ ராமன் நான் என்பான், இப்போது இருக்கின்ற சுவாமிகளுக்கெல்லாம் முன்பே நான் உதித்து வந்தவன் என்பான். நெருப்பில் நின்றிடுவான், சிட்டுக்குருவி போல பறந்து பல வித்தைகளை காட்டிடுவான், நடந்து முடிந்த செயல்களை கண்முன்னே கொண்டு காட்டிடுவான், திடீரென ஒரு அற்புதத்தை செய்து காட்டிடுவான், பலவிதமான வேடங்களை உரிந்து கொண்டு வைகுண்டம் நான் தான் என்று சொல்லிடுவான். இப்படி எண்ண முடியாத அற்புதங்களை புதுமையாக செய்து இந்த தேசத்திலே உள்ள மக்கள் மயங்குகின்ற அளவிலே அற்புதங்களை செய்து காட்டிடுவான். பொய்ச்சுரூபத்தினுடைய மாய வித்தைகளை அறியாத மக்கள் அதற்குள்ளே மயங்கி இருப்பார்கள். இந்தபடியாய் இருக்கின்ற நாளையிலே வைகுண்டமே நீ முடிசூடி வாழ்ந்திருப்பாய் என்று நாராயணர் சொன்னார். சிவபெருமான், உமையவள், திருமால், தவ முனிவர்கள், சரஸ்வதி தேவி, பிரம்மதேவர், வேதியர்கள் எல்லோருமாக முன்னுரைத்த ஆகமத்தின்படி கலியனுடைய கடைசி கால கணக்கின்படி கலியை அழித்து கலியிலே தோன்றியவைகளை வானத்தை குளவியாகவும் பூமியை அம்மியாகவும் வைத்து அரைத்து அழிய செய்து தான தர்ம நீதி நெறியுடைய உயிரினங்களையெல்லாம் தர்மயுகத்துக்காக வைகுண்டர் வைத்து கொண்டார். மாயவர் ஈசர், வைகுண்ட மாமணி, தாய் தமர்களான சத்திதேவி, லட்சுமி தேவி எல்லோருமாக இருக்கின்ற வைகுண்ட லோகத்திலே தேவர்களெல்லாம் கூடியிருக்கின்ற அந்த தேவ திருச்சபையிலே நாராயணர் தன் மகனான வைகுண்டரை நடுநிறுத்தி தர்மபதி ராஜ்யத்தை ஆளுகின்ற செங்கோலையும் சங்கும் பிரம்பும் வைகுண்டரிடத்திலே கொடுத்து நாராயணர் தன் மகனிடத்திலே சொல்லுவார், நல்ல மகனே, தவத்தை நாடுபவனே, லட்சுமியின் திருவயிற்றிலே பிறந்த வைகுண்டமே, உனக்கேற்ற மனிதர்களும் தேவியர்களும் புற்பூண்டுகளும் பச்சிகளும் மிருகங்களும் விருட்சங்களும் நற்பதிகளும் தர்மயுகத்துக்கு வரவேண்டும் என்று மனதிலே நினைத்து விடு மகனே என்று நாராயணர் வைகுண்டரிடத்திலே சொன்னார். அவ்வாறு வைகுண்டர் மனதிலே நினைத்தவுடன் தர்மபதி ராஜ்யத்திலே நல்ல மனுக்கள் மல மலை என உதித்தார்கள். நல்ல பச்சி பறவைகள், நல்ல மிருகங்கள், நல்ல ஊர்வலங்கள், நல்ல விருட்சங்கள், புதுபூமி, புதுநிலவு, புதுவானம், புதுவாயு, துவரையம்பதியும் அதை சுற்றியுள்ள நத்தேருவும் பெரிய தெப்ப குளங்களும் தோண்டி உதித்தன. எம்பெருமான் முன்னுரைத்த மொழியின்படி வம்பரெல்லாம் ஆண்டார்கள், மனதுக்கு உகந்தோர்கள் தர்மயுகத்துக்கு முடித்து வந்தார்கள்.
உலகிலே ஆகாத்தவற்றையெல்லாம் வேள்வி வளர்த்து எரித்து நரகிலே தள்ளி கங்காதேவியை வருத்தி உலகை சுத்தம் செய்ய சொன்னார் வைகுண்டர். அதன்படி கலி மாசுபடிந்த கலியுகத்தை சுத்தம் செய்து தர்ம யுகமாக்கி கங்காதேவியான கடலானது நாராயணரை வணங்கி நின்றது. முக்தி நிலையை ஆன்மாவுக்கு அருளக்கூடிய வைகுண்டராஜர் குரோணியின் உயிரை முன்னிறுத்தி விசாரணை செய்து நடுத்தீர்ப்பு வழங்குகின்றார். பாவி நீசா, உன்னை ஏழு பிறவி செய்து வேண்டிய வரங்களை தந்து வையகத்தில் வாழு நீ என்றேனே, இந்த கரியிலே நான் பிச்சைக்காரனைப் போல் வந்திருந்து உலகறிய பேய்களை எரித்து தண்ணீர் மண்ணினால் மானிடர்க்கு சகலவிதமான நோய்களையும் தீர்த்து வைத்தேன். தர்மத்தை செய்வதன் மூலம் கர்மத்தை போக்கி புண்ணியத்தை தேடி காணிக்கை கைகூலி காவடி போன்றவற்றை நிறுத்தல் செய்து தட்சணாபூமி சிவபூமி என்ற சுவாமி தோப்பிலே எல்லா மக்களையும் கூட்டி ஏற்ற புத்தி உபதேசங்களை சொல்லி வந்தேன். கீழ்த்தனமான புத்தியுடைய நீ என்னை பிடித்து அடித்தாய். பேயன் பைத்தியக்காரன் என்று சொல்லி விலங்கிலே போட்டு வைத்தாய். ஆண்டியாக இருந்த நான் என் இறை சக்தி எதையும் உன்னிடம் காட்டிக்கொள்ளவில்லையே. பண்டாரமாக நான் பார்மீதில் உள்ள அன்பர்களிடத்திலே பிச்சை வேண்டியல்லவா நான் குடித்து வந்தேன். தர்மமாக அல்லவா ஜனங்களுக்கு நோய் தீர்த்து வந்தேன். நீ என்னை வஞ்சகமாக எண்ணி அடிக்க நியாயமுண்டா? அல்லாமலும் நீ சிவபெருமானிடத்திலே ஒரு ஆணை செய்து கொடுத்திருந்தாய். பண்டாரம் என்று பாரறிய வந்தவரை அண்டேன், அவரை அட்டிமிக செய்யேன் என்றும், ஆண்டிகளை நானும் அட்டியது செய்ததுண்டால் என் கிளை முழுவதும் கூண்டோடும் ஆண்டு போவோம், என் வழி வம்மிசங்களை இழந்து சேனை தளமிழந்து செல்வமது தான் இழந்து என் மனைவியோடு என் கிளைகள் எல்லோரும் தன்னால் இறந்து சலநரகம் போயிடுவோம் என்று ஆணையிட்டு கொடுத்திருந்தாய். சிவபெருமானிடத்திலே கொடுத்த அந்த ஆணையை மீறி பண்டாரமாக வந்த என்னை நீ அடித்த நியாயம் என்ன சொல்லடா? கல் நெஞ்சம் கொண்ட நீ இப்போது தலை கவிழ்ந்து நிற்கின்றாயே, உன் நியாயம் என்ன? பாவி நீ ஏழு பிறவி வார்மீதில் தோன்றியதில் அனுப்போலாவது நன்மை ஏதும் செய்ததுண்டுமா? நான் சொல்வது உன் செவியில கேட்கிறதா? மனு பிறவி எடுத்த நான் இறப்பனாக சான்றோர் குலத்திலே எளியவனாக தோன்றி எகாபரமே தஞ்சம் என்று சொல்லி புருவமத்தியாகிய சுழிமுனையிலே சோமன் அருள் உள்ளிருத்தி உடுக்க துணைகள் உடுக்க துணிகளத்து உண்ண உணவும் அத்து படுக்க இடமும் அற்று சாமானியனாக இருந்து 18 சாதி மக்களுக்கும் யுக தர்மத்தின்படி நீதியோடும் நெறியோடும் தண்ணீர் மண்ணினால் நோய் நொம்பலங்களை நீக்கி வைத்தேன். நீ இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டும் வெற்றிலையிலே மனுவோர் தடவுகின்ற சுண்ணாம்பு அளவாவது எனக்கு நீ நன்மை செய்ததுண்டுமா? நான் செய்து வந்த தர்ம காரியங்களை எண்ணாமல் நீயும் என்னை பழித்து பேசினாய். நான் மக்களிடம் பெற்று வந்த மதிப்பும் மரியாதையும் கெடும்படியாக மக்கள் மத்தியிலே என்னை பிடித்து கீழே தள்ளி அடித்தாய். என்னுடைய ஜுரை கூட்டை பிடுங்கி உடைத்தாய். நான் உடுத்திருந்த கந்தை துணியான காவி துணியை பிடித்து இழுத்து கிழித்தாய். என்னை தூக்கி கீழே போட்டு உதைத்து என் தோள்பையை துண்டாய் கிழித்தெறிந்தாய். ஐயோ, நீ செய்த அநியாயம் முழுவதையும் சொன்னால் நாடு தாங்காது. தெய்வக்கன்னிகளாகிய வத்தினியால் வெற்ற சான்றோர் மக்கள் நன்றாக வாழ்க்கையிலே உயர்ந்திருக்க வேண்டும் சிவனே. நான் ஆடையில்லாமல் தவம் இருக்கின்ற வேளையிலே
நாட்டிலே விலை உயர்ந்த பட்டினால் செய்யப்பட்ட நீள அங்கியும் தங்கச் சரிகையுடைய நேரியலும் குல்லாவும் மங்களகரமாக எனக்கு அணிவித்து பாலும் பழமும் தேனும் சர்க்கரையும் சேர்ந்த திரைமாவும் மேலும் பல பொன் பணங்களும் அன்னமும் தங்கமும் அன்பாக என்னிடம் கொண்டு வந்து பொன்னப்பன் அரணரே பெற்றவரே தின்னும் என்று என் வாயில் எடுத்து இட்டு அன்பாக ஊட்டினார்களே. மேலும் நான் சடவாறுவதற்காக தலையணையையும் மெத்தையையும் எடுத்து தந்தார்களே. எனது வாதம் கீழே பட்டுவிடக்கூடாது என்று பாலதிய சான்றோர்கள் என்னை போற்றி பாடி மகிழ்ந்து பூவாட்டிய மாதர்கள் எங்கே, நீ பொழுதுபோக்காக கண்டுகளிக்கும் வேடிக்கை நிகழ்ச்சி எங்கே, நீ விதித்த கணக்கு எங்கே, சுற்றி திரிகின்ற வாகன பவசி எங்கே, நீ பவுசாக ஆட்சி செலுத்தி வந்த உன் வாழ்வு எங்கே, சண்டித்தனம் செய்து வந்த சின்ன பயலே உன் தகுதி எல்லாம் எங்கே எடா சொல். இத்தனையும் தோற்று இப்போது நரகமதில் செத்திறந்து போக உன் தலையில் விதி வந்துவிட்டதே. உன் விதியால் நீயும் உயிரழிந்தாய் அல்லாது என் அதிகாரத்தால் என் இறை சக்தியால் நான் உன்னை ஏதாவது செய்தேனா? தன்னாலே தான் கெட்டு தான் போவார் என்றபடி உன்னால் நீயும் உயிரழிந்தாய் மாபாவி. மாபாவியான உன்னை ஒரு பிறவியிலேயே நான் நினைத்திருந்தால் உன்னை இல்லாமல் செய்திருப்பேன். ஆனால் அது மூலப் பொருளான சிவபெருமானின் கற்பனைக்கு உகந்த செயல் அல்ல. எனவே ஏழு பிறவி உன்னை இந்த பெரும்புவியிலே படைத்து சிவபெருமானின் சிந்தை அறியும்படி யுகத்துக்கு யுகம் உத்தமனாக நான் பிறந்து உன் மனதை சோதித்து பார்த்தேன். எள்ளளவாவது தர்மம், ஈவு இறக்கம், தயவு தாட்சணியம் இவற்றை உன்னிடத்திலே காண முடியவில்லையே. நன்றி கேட்ட மாபாவி, ஏழு பிறவியிலும் என் நாமத்தை சொன்னவர்களை கோள்மூட்டிவிட்டு குறும்பு செய்து அடித்தாய், சிறையிலே பிடித்து அடைத்தாய், கை கால்களிலே விலங்கிட்டாய், அடித்து துன்புறுத்தினாய். அவர்கள் மீது இரக்கமும் தயவும் உன்னிடத்தில் இல்லையே. நீ அரக்க குடும்பத்தை சார்ந்தவன் என்பதால் உன்னிடம் மன இறுக்கமே இருக்காது. உன்னிடத்தில் மன இறக்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. மாபாவி, உன் வரலாற்றை சொல்லுகிறேன் கேளு என்று அவனுடைய யுகத்து யுகம் அவனுடைய வரலாற்றை சொல்லி வருகின்றார். அதனை மறுபதிவிலே